உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் சஸ்பென்ஷன் வந்து பதவியிலேருந்து சஸ்பென்ஷனில் இருந்திருக்கேன். அந்த சஸ்பென்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக நான் வந்து என்குவைரிக்காக கேட்டுகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. அந்த என்குவைரி ரெண்டாவது நான் வந்து நான் இமெயில்ஸும் அமைச்சிருக்கேன். நான் கொஞ்சம் என்னோட சைட் ஆஃப் வெர்ஷன் நான் அமைச்சிருக்கேன் அதையும் தாண்டி என்குவைரி இல்லாதபோது ஒரு பாயிண்டில் வந்து அழுத்தத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது கண்டினியூஸாக புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க வார் ரூம் சைட்லேருந்து. நம்ம வந்து கண்டினியூஸாக டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிவிட்டு தவறான விஷயங்கள், அதாவது நம்ம துபாய் ஹோட்டலில் என்ன பண்ணோம், நீங்கள் என்ன வீடியோ வச்சுருக்கீங்க, என்ன அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான ட்ரோல் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அண்ட் அது நம்ம பார்ட்டிலேருந்தே இந்த மாதிரி ஒரு ஒரு அஃபெக்ட் ஆகுறோம் அப்படின் போது, ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக அண்ணாமலை வந்து எதுவே இது வரைக்கும் திறந்து நீங்கள் வாயை திறந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, ஒரு பொண்ணை வந்து டார்கெட் பண்ணாதீங்கன்றது ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. அதை தாண்டி நான் வந்து இந்த 2 மாதமாக வந்து கிட்டத்தட்ட நான் என்குவைரிக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி ஹனி ட்ராப்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ சடனாக இப்போ வந்து சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு புது இஷ்யூவாக வந்து வந்திருக்குன்னு அது வந்து ஒரு பர்டிகுலர் மேகசின் நக்கீரன் வந்து எடுத்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹனி ட்ராப் பற்றி திருப்பியும் மீண்டும் ரீஓப்பன் பண்ணாங்க, ஏன்னா மதன் ரவிச்சந்திரன் வந்து ஹனி ட்ராப் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 15 வீடியோ வச்சுருக்காங்க, தலைவர்களோட வீடியோக்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்தே மாதிரியான விஷயங்கள் திருப்பியும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நாள் கழித்து. ஏன்னா அந்த ஹனி ட்ராப்ன்றது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம், ஒரு ஃபார் விமன் எஸ்பெஷலி அப்படின்னு இருக்கும்போது துபாய் ஹோட்டலில் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு 150 பேருக்கு முன்னாடி ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தார். இந்த மாதிரி அவங்க அதை பற்றி நான் பேசினேன்னா ரொம்ப அசிங்கமாயிடும், அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு தப்பான ஐடியாஸ் போயிடுச்சு. எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து அசிங்கமாக கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன துபாயில் என்ன பண்ணீங்க, அப்படி என்ன பண்ணீங்க, அப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் அவருக்கு என்ன, அந்த மாதிரி ஒரு ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து கண்ணாபின்னான்னு எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருந்தது. சில பேருக்கு நான் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணேன், இது உண்மையிலேயே நடந்ததா, ஃபஸ்ட்டு நான் நம்பலை இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் இது உண்மைன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அது என் பேர் சொல்லியே குறிப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றது கேள்விப்பட்டேன். அது கேட்டதுக்கப்புறம் நான் அவருக்கே நான் டைரெக்டாக மெசேஜ் அமிச்சேன். அந்த மெசேஜ் அமிச்சதுக்கப்புறம் வந்து அவர் எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணல. நான் கேட்டேன், நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேசலாம், ஒரு பொண்ணை பற்றி எப்படி ஒரு 150 பேருக்கு முன்னாடி ஒரு தவறாக பேச முடியும், அது மாதிரி நான் கேட்டிருந்தேன், என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரனில் வந்து இந்த மாதிரி வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது அப்படின்ற மாதிரி அலிஷா அப்துல்லாவோட வீடியோ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட ஒரு வீடியோ இருக்குது துபாயில் இருக்குது அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு வந்தது. இது எனக்கு ரொம்ப பயங்கர டிஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் நான் பயங்கரமாக. இது எப்படி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து ஒரு என்குவைரி வைக்காமல் என்ன ஏதுன்னு கேட்காமல் இஷ்டத்துக்கு ஒரு அலிகேஷன் எடுத்து வைக்கும் போது 10 பேர் வந்து பேசுகிறாங்க அதை பற்றி. அது பற்றின வந்து வெளியில் வந்து நான் அந்த மாதிரி சொல்லலை, நான் அப்படி பண்ணலை அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கல. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், ஆனால் பாதிக்கப்படுறது நாங்கள் அப்படின்றது வந்து அது நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் எவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ண முடியும், வாய்ஸ் அவுட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து 5-6 ஒரு வார் ரூம் வச்சுருக்காங்க ப்ரைவேட்டாக. அவங்க வந்து நம்மளை தாக்கி தாக்கி பேசிகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனே இல்லாமல் போயிடுது. அதை தாண்டி நம்ம வந்து எவ்வளோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 2 மாதமாச்சு ஒரு நடவடிக்கையோ எதுவுமே இல்லைன்னு போது ரொம்ப மனசு கஷ்டமாச்சுன்னா என்னதாது. நம்ம எப்படி ஒரு அம்மா அப்பா கிட்டே போயிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், 2 பசங்க இருக்காங்க, அதில் ஒரு பசங்களுக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒருத்தவங்க மேலே அப்படின் போது அந்த அம்மா அப்பா கேட்காத போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்போது நம்ம வந்து ஏதோ ஒரு சித்தப்பாவோ சித்திக்கிட்டையோ நம்ம வந்து போயிட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் நம்ம எடுத்து வைக்கிறோம், அதுக்கப்புறம் பதில் எதுவுமே வரல. அதாவது நீங்கள் ஓகேயா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மேடம், இது தொடர்பாக மாநிலத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சீனியர்கள்ட்ட நீங்கள் பேசுறீங்களா, திரு ராஜா இருக்கிறார், சிபி ராதாகிருஷ்ணன்? நான் யார்கிட்ட பேசணுமோ அதை பற்றி பேசியிருக்கேன், நான் யார்கிட்ட நம்ம வந்து இதை பற்றி பேசணுமோ நான் பேசியிருக்கேன். ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு என்குவைரி ஏன் இன்னும் வைக்க மாட்டேங்கிறாங்க, இந்த என்குவைரி வைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அலிஷா அப்துல்லாவுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்து அவங்களோட வெர்ஷன் சொல்ல வச்சாங்க. அதே மாதிரி டேஸியும் திருச்சி சூர்யாவுக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க வச்சாங்க, அவங்களோட வெர்ஷன் கொடுக்க வச்சாங்க. அதே சஸ்பென்ஷன் அந்த காயத்ரி ரகுராம், நான் வந்து என் வீட்டில் என்னோடய ஆஃபீஸில் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன்.
இது பார்ட்டி சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு என்கொயரி இல்லை, ஒரு பைலாவில் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஒரு என்கொயரி இல்லாமல் நம்ம வந்து ஒருத்தரை வந்து லிஃப்ட் பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனால் அதை தாண்டி நான் கேட்குறது எல்லாமே என்கொயரி 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 மட்டும்தான். ஆனால் அதை தாண்டி எதுவுமே இது வரைக்கும் என்கொயரி ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. நான் மெசேஜ் அமிச்சா கூட அவர் ரிப்ளை கூட எனக்கு பண்ணல அப்படின்போது தெரியல எனக்கு. அதுதான் தெரியல, எனக்கு தெரியல. இது இது இந்த ஹேட் வந்து இப்போதான் வந்துச்சா இல்லை முன்னாடியிலேருந்து வந்துச்சா? ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஹேட் ஒரு என்ன சொல்கிறது வன்மமாக ஒரு விஷயம் சொன்னார். மதன் ரவிச்சந்திரனோட ஆடியோ லீக்கில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் டோர் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து, அது வந்து குஷ்பு காயத்ரிக்கு மட்டும்தான் போட்டேன், ஏன்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் வந்து ஏற்கனவே ஒரு வன்மம் இருந்திருக்கா என்னன்னு தெரியல, பர்சனல் ஹேட் இருந்திருக்கா நம்ம வந்து. ப்ளஸ் நான் வந்து ஃபியர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பாஜகக்காக. கிட்டத்தட்ட 44 பேர் வந்து நான் வந்து மயான்மர்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டினியூஸாக ஒர்க் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது சடனாக வந்து எல்லாமே ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அது அப்படியே டக்குன்னு ஒரு எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. அலிஷா அப்துல்லாவோட வீடியோ இருக்குன்றாங்க. அது மாதிரி இல்லாம 60 நிமிஷம் அதாவது திருச்சி சூர்யாவோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா 60 நிமிஷம் வீடியோ ஆடியோ வச்சுருக்காங்க. அதை வச்சு அவங்க பயங்கர கலாட்டா பண்ணுறாங்க அமர் பிரசாத் ரெட்டியும் இவரும் இப்படி சொல்லிட்டு. அப்படி பேசும்போது இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன ஏன் ஒரு ஆடியோ வீடியோ எதுக்கு கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும்? போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதை சரண்டர் பண்ணிவிட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியதானே அந்த ஆடியோ வீடியோ. ஒருத்தரோட பர்சனல் லைஃபு ஒருத்தர் பெட்ரூம்லேயோ ஒரு எதுலேயோ ஒருத்தர் கேமரா வச்சாங்கன்னா எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஒருத்தரோட பர்சனல் என்ன இது என்னன்னே தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பர்சனலாக நம்ம வந்து அட்டாக் பண்ணும் போது எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு விஷயம். அதுவும் 150 பேர். இது ஒரு தேசிய கட்சிங்க, ஒரு தேசிய கட்சியாக ஒரு 150 பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பற்றி கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காரு. என்னென்னா அவர் என்ன பண்ணியிருக்கார் ரூமில், அந்த ஒரு டிஎம்கே பிரமுகரோட என்னமோ பண்ணியிருக்காங்க ரூமில் அப்படின் போது என்ன நினைப்பாங்க? நான் போனது 2 பாஜக நிர்வாகிகளோட, 2 பேருமே எனக்கு அண்ணன் தம்பி மாதிரி. அப்படி இருக்கும்போது என்னமோ இந்த மாதிரி ஒரு வன்மத்தை வந்து ஒரு 150 பேருக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காங்க. அது நானும் அவரும் ஒன் ஆன் ஒன் உட்காந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். நானும் அவரும் ஒன் ஆன் ஒன் உட்காந்து பேச வேண்டிய விஷயத்த வந்து 150 பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பரப்பி அது வார் ரூம் வந்து என்ன நம்மளை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நக்கீரனில் போய் அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரி போக ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி நாங்கள் எடுத்துக்க முடியும்? எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு நானும் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தனியாக இருக்கும் கண்டினியூஸாக. ரெண்டாவது துபாயிலேருந்து ஒரு அந்த ஏதோ ஒரு ஆள் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு அந்த ஒரு எங்களுக்கு அந்த ஓவர்சீஸ் செல் நான் இருந்தனால கண்டினியூஸாக ஒரு மெசேஜ் நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் த்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இப்படிலாம் ஒரு விஷயங்கள் நான் நடக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்க சொன்ன அந்த டைகர் ரவிங்கிற ஒரு கடையில் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நண்டாவுக்கு அனுப்பியிருக்கதா ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த புகாருக்கு என்ன மாதிரி சொல்றீங்க? அது அவர் யாரு? அவரே ஒரு பெரிய ஜோக்கர் மாதிரி. அவரு அங்க போய் அங்க வந்து எங்களை வந்து ரிசீவ் பண்றது கூட அவர் வரல. அங்க இருக்கிற ஐபிஎஃப் ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இதுதான் பெரிய காமெடி, இதுதான் பெரிய காமெடி. என்னன்னா விசாரிக்கணும், கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இங்க 3 பாஜக தலைவர்கள் இங்கிருந்து போயிருக்காங்க அப்படின் போது இந்த 3 பாஜக தலைவர்கள் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்காம நீங்க எவ்வளோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க அதை வச்சு நம்பிட்டு நீங்க போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ என்ன வன்மத்தில் இருந்தாங்கன்னு தெரியல. அங்க போன உடனே எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிசப்ஷனும் கிடையாது, எதுவுமே இல்லை, வரவேற்பு கூட இல்லை. எங்களை வந்து அனாதையை விட்டுட்டு சாப்பிட்டியா தூங்கினியா எதுவுமே கேட்கல. எல்லாமே நாங்களே எங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டோம். ஆனா வந்து அந்த லெட்டர்ல கண்ணா அப்படின்னா என்னென்னமோ இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க. அதுல இந்த 2 மாசத்துல நாங்க 3 லேடிஸ் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை தாண்டி இன்னொரு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் லேடி அவங்க வந்து அவங்களும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் கெட்டிங் டிஸ்ட்ரெஸ்ட், கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால வந்து இது கண்டிப்பாக பெண்கள் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா
பொலிட்டிக்கல் லைஃப்க்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? நீங்கள் வந்து தயவு செஞ்சு இப்போ நான் இப்போ எப்படி ஒரு என்கொயரி கூட வைக்காமல் 8 வருஷம் நான் இந்த கட்சியில் நான் உழைச்சிருக்கேன். 8 வருஷம் உழைச்சதில் 3 மாதம் உழைச்சவங்களுக்கு ஒரு நியாயம், 2 வருஷம் இருந்தவங்களுக்கு ஒரு நியாயம், 8 வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம்னு போது அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 3 பேருக்குமே வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு மாதிரி காம்ப்ரமைஸோ அவங்க ஏதோ ஒன்று நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படியே நழுவி போயிடும். ஏன்னா இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தது கிடையாது. நானும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கும் நடவடிக்கை எடுத்தது கிடையாது. இன்றைக்கி ஒரு ஒரு என்கொயரி வைக்காமல் ஒரு சஸ்பென்ஷன் அப்படின் போது நான் கேட்டுகிட்டே இருக்கேன் என்கொயரிக்காக. நான் ரெடியாக இருக்கேன் நான் என்கொயரி கொடுக்கறதுக்கு. ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு ரெடி இல்லைன் போது நான் என்ன பண்ண முடியும்? இது ஜஸ்டிஸா? இது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? நான் இவங்களை நம்பி போகிறேன். நம்பி போகும்போது 150 பேருக்கு முன்னாடி ஒரு தலைவரே வந்து சொந்த பாஜக நிர்வாகியை பற்றி தப்பாக பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் என்னோட இது எனக்கு மனசு கஷ்டமாச்சு. நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு யோசனையில் இருந்தேன், பயங்கர அப்செட் ஆனேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்? ஏன் இவ்வளோ நாள் இந்த லெட்டர் என்கிட்ட காட்டவே இல்லை? டைகர் ரவி நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ நாளை காட்டவே இல்லை? ஏன் இன்றைக்கி காட்டுறாங்க? நான் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் காட்டுறாங்க? அப்போ இவ்வளோ நாள் என்கொயரி கூப்பிட்டா நீ காமிக்க வேண்டிதானே? இவ்வளோ அச்சு இன்னும் அசிங்கமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீசன் கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி இந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தலாம் துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நடக்குதுங்க, அவ்வளோ கோவம் வருதுங்க எனக்கு. ஒரு அம்மா, வயசான அம்மா வச்சு நான் இங்கே வீட்டில் இருக்கேன், ஒரு அவ்வளோ ஒரு மன்மமாக இருக்குது ஒருத்தர் மேலே. அந்த மனுஷன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வைஃப் இருக்குல்ல, இது வரைக்கும் அவங்க வைஃப் வந்து காமிச்சிருக்காங்க, ஃபோட்டோ வந்து நான் காமிச்சிருக்காங்களா நான் கேட்குறேன். அவங்க பப்ளிக் லைஃப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களா? ஆனால் நாங்கள் வந்து ஒரு பப்ளிக் லைஃப்பில் வந்து சிங்கிள் உமனாக நான் வந்து நான் தைரியமாக வந்து நான் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கேன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி பிரதராக நீங்கள் கூட இருந்துன்னு இருக்கணும். அதுக்கு நிற்கலையே நீங்கள். அப்போ எப்படிங்க பெண்களுக்கு சேஃப்டி? நான் கூட போனது ஒரு அண்ணா ஒரு தம்பியோட பாஜக நிர்வாகி, ஆனால் நீங்களே வந்து கொச்சை பற்றி பேசுகிறீங்க. அது ஏதோ ஒரு லெட்டர் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. எப்படிங்க அப்போ ஏன் என்கொயரி வச்சு எனக்கு காட்டல அந்த ப்ரூஃபை? அது இது எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராட் தானே, அது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அப்போ எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு நான் கேட்குறேன்? அண்ணாவே விட்டாங்களா இல்லையா? இப்போ என் சேஃப்டி பற்றி யோசிச்சாங்களா? என் சேஃப்டி பற்றி யோசிச்சாங்களா கேட்குறேன். நான் சேஃப்டி பற்றி யோசிக்கல. என்ன நடக்கும் இந்த பொண்ணுக்கு? 2 மாதம் நான் அம்மா வந்து அப்படி ஒரு நான் தூங்குறதே கிடையாது, எங்கள் அம்மா வந்து அப்படி பார்க்குறாங்க, என்ன காயத்ரி என்ன பரவாயில்ல விடு விடு அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் போனது எதுக்காக? நம்ம சர்வீஸ் பண்ணணும், நேஷனுக்காக சர்வீஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் போகிறேன். ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி எப்படியெல்லாம் ஒரு பன்மத்தை நம்ம மேலே ஒரு எவ்வளோ அசிங்கமான பிளேம்லாம் போட முடியும் மேலே? அப்போ எதுக்கு என்கிட்ட டைரெக்டாக 1-on-1 வர சொல்லுங்க, என்கிட்ட இப்போ உட்காந்து வந்து பேச சொல்லுங்க. அண்ணாமலையா உட்காந்து வந்து பேச சொல்லுங்க. எதுக்கு இன்னி வரைக்கும் என்கிட்ட டைரெக்டாக பேச முடியல? நான் கருத்துருவேன் அதை அறுத்துருவேன் சொல்லியிருக்கேன், இப்போ நீ ஏன் இப்படி பேசியிருக்கியே? நான்ப்பா நான் என்ன பண்ணணும் கேட்குறேன். நான் 150 பேருக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு என்னென்ன உன் சொந்த உறவை நான் எப்படி வந்து இஷ்டத்துக்கு என்ன பற்றி பேசுறதுக்கு? பாஜக நிர்வாகினா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டாம்? பெண்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா? நான் கேட்குறேன். அண்ணாமலை குறித்து நீங்க டெல்லியில இருக்கக்கூடிய வேற ஏதாவது அவரோட உயர்ந்த பொறுப்புல இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேங்க, எல்லாருக்கும் நான் வந்து இமெயில் அனுப்பிச்சாச்சு. ஆனா இவ்வளவு மோசமான சூழ்நிலை தாண்டி நீங்க ஏன் தொடர்ந்து இந்த கட்சியில் இருக்கணும்னு நினைச்சீங்க? அதனால தான் நான் இன்னைக்கு வரவே இல்லை. நான் 2 மாதம் வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கும் ஒரு அவங்களுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும், ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட சைட்லேருந்து நான் டைம் கொடுக்கணும். அது நான் கொடுத்தேன். இன்னைக்கு அதை தாண்டி ஓவர் கண்ணாப்பினான் ட்ரோலு சொந்த கட்சிக்காரங்க. நான் வெறும் சஸ்பென்ஷனில் தானே இருந்தேன், நான் கட்சி விட்டு வெளியில் வரவே இல்லையே, இப்போ தானே வரேன் நான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அசிங்கமாக எப்படிலாம் ட்ரோல் பண்ண முடியும்? அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க. எதிர்கட்சியில் பண்ணுறாங்கன்னா ஓகே, ஒரு புரிஞ்சுக்க முடியும், ஓகே அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, நம்மளை ஏதோ செய்கிறாங்க, ஓகே நம்மளோட ஐடியாலஜி அவங்களுக்கு செட் ஆகலை செய்கிறாங்க. ஆனா நான் உங்க பார்ட்டியில தானே இருக்கேன், தெரியல எனக்கு. இது கட்சியில இருந்து வெளிய வந்த பிறகு யாரோ ஆதரவு தெரிவிச்சாங்களா? எல்முருகன் இருக்காங்க, எதனா கருத்து தெரிவிச்சாங்களா? இல்லங்க, எதுமே இல்ல. உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் முழுக்க முழுக்க அண்ணாமலை மட்டும்தான். 100%ங்க 100%. சரி, இப்போ பாஜக இப்போ ஒரு நல்ல தலைவரா இருந்தா இன்னத்துக்கு கூப்பிட்டுமா? என்னமா பிரச்சனை உனக்கு? நீ வா உட்கார்ந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லி சொல்லிருக்கணுமா இல்லையா? என்ன பிரச்சனை? அவர் வந்து அவர் தானே சொன்னார் வாய் திறந்து பஸ்ஸு இன்னைக்கு எல்லாரும் இறக்கி விடுவேன் கீழே, சீனியர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நானா சொன்னது? அப்போ அதுதான் மரியாதை எங்களுக்கு. மேடம், அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு என்னென்ன மாதிரி எல்லாம் சூழ்நிலை நிலவுகிறது பாஜகவில்?
அது அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, என்ன சூழ்நிலைன்னு அவரே சொல்லிப்பார். இதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இப்போ நான் இன்றைக்கி வேறு மூடில் இருக்கேன், நான் அப்செட்டில் இருக்கேன். அவர் என்ன அவர் என்ன பண்ணார், 2 வருஷம் என்ன பண்ணாருன்றது அவர் வாயால் சொல்ல சொல்லட்டும். ஏன்னா அத்தனை ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க, டெய்லி ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு. இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ பாஜகிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னும் போது மற்ற கட்சிகளில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, குறிப்பாக திமுக அந்த மாதிரி அரசியல் பயணம் எப்படி தொடரும்? என்னோட பயணம் வந்து மக்களுக்கு நான் இன்னும் சேவை செய்கிறதுக்கு தான். அது எங்கேருந்து எப்படி இருந்து எங்கேருந்து நான் அது நம்மளுக்கு தெரியாது. கடவுள் எந்த பாதையில் விட்டுறாரோ அதான். திமுகலேருந்து அழைப்பு வந்தால் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் நான் சொல்கிறேன், எனக்கு எங்கே எனக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து கை கொடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பாதுகாப்பாக இருந்து நம்மளுக்கு எங்கே ஒர்க் பண்ண முடியுமோ டெஃபினட்டாக கட்சிக்காக மட்டும் இல்லை, நான் தனி நபராக ஒரு என்ஜிஓ கூட எடுத்து பண்ணலாம், இல்லைனா ஒரு தனி நபராக கூட நான் பண்ணலாம். ஆனால் இப்போ இதுக்கு மேலேயும் அரசியல் பயணம் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், தமிழக அணியிலிருந்து தான் விலகல்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஸ்டில் உங்களுக்கு வந்து பாஜக மேல வந்து இன்னும் வந்து அந்த ஆதரவு தெரிவிக்கும் எண்ணம் இருந்துட்டு தான் இருக்கா? நீங்கள் என்ன எண்ட் ஆஃப் தி டே எனக்கு வந்து மோடிஜி வந்து அவர் நோக்கி தான் நான் இங்கே வந்தேன். இன்றைக்கி அவ்வளோ வலி இருக்குது, எனக்கு அவ்வளோ வலி இருக்குது. நான் வந்து ஒரு எதுக்காக நான் இங்கே வந்தேனோ அதோட பர்பஸ் இல்லாமல் போயிடுச்சு. 8 வருஷம் உழைச்ச அந்த பர்பஸ் வந்து இல்லாமல் போச்சு. அது அவ்வளோ வலி இருக்குது எனக்கு. ஏன்னா 8 வருஷம் நான் அப்படி உழைச்சிருக்கேன் இந்த பார்ட்டிக்காக. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை, எனக்கு இந்த பதவி கொடுங்க அந்த பதவி கொடுங்க இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, நான் அந்த இதில் நான் ட்ராவல் பண்ணிட்டு போவேன். நம்மளுக்கு அந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்சதில்லை இது வரைக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நான் வந்து எப்போவுமே வந்து மோடிஜிக்காக நான் வந்து எப்போவுமே நான் வந்து அவரை ஒரு குருவாக தான் பார்த்துருக்கேன், விஸ்வ குருவாக பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய டாலஸ்ட் லீடர், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு அப்பாவை பார்த்த ஒரு மனிதர் அவர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமித்ஷாஜி அவ்வளோ அவருக்கு முன்னாடி தான் நான் சேர்ந்தேன். சீ நான் எனக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்கேன் எனக்கு. அப்படி நான் இப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்கும் போது தான் நான் வந்து கோயிங் பேக் டு தட் டேஸ், எப்படி நான் வந்து சேர்ந்தேன். அவ்வளோ வலி இருக்கு எனக்கு இப்போ. ஆனால் ஒரு செகண்ட் நீ என்ன பண்ண, நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் காட்டுங்க. நான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேட்பேன் நான் திரும்பி. மேடம், இந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் கட்சிக்குள்ளே செயல்படுவதற்கான சுதந்திரம் எப்படி இருந்தது? 2 ஆண்டுகளில் வந்து June 2021 தான் அவர் வராருன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக ஆனார். அதுக்கப்புறம் வந்து ஜான் ஃபெப்ரவரி வரைக்கும் நான் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து என்ன சொல்கிறது, அது இருக்கிற போஸ்டிங் தான். அப்போ தான் எனக்கு அந்த ஃபெஸி சிவா இஷ்யூ எனக்கு ஒன்று போய்கிட்டு இருந்தது. அவர் மூலமாக எனக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அதை தாண்டி அந்த அது மாற்றி என்னை வந்து திருப்பியும் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டிங் எடுத்து ஃபெஸி சிவா கொடுத்தாங்க. யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேனோ அவர் மேலேயும் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ணணும் பார்ட்டிக்காக. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணல. அப்போது வந்து திருப்பியும் வந்து என்னை நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எனக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க, ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒர்க்கு நான் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அண்ணாமலை வந்து மாநில தலைவர் ஆன பிறகு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாயிருக்கு அப்படின்றது ஒத்துக்கிறீங்களா? கட்சி மோடிஜினால நல்லா வளர்ந்துருக்கு, மோடிஜினால நல்லா வளர்ந்துருக்கு. ஆப்டிக்ஸ் நல்லா இருக்கு, அண்ணாமலைஜியோட ஆப்டிக்ஸ் சூப்பராக இருக்கு. நான் இல்லைன்னு நான் சொல்ல, பாஷா பாரு மாதிரி இல்லைன்னா வந்து அண்ணா வண்டேண்டா பாலுக்கார அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனாலும் இது எங்கே மக்கள்கிட்ட போய் என்ன ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிஜி என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும், 11 மெடிக்கல் காலேஜஸில் திறந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது தாண்டி ஃபார்மர்ஸ்க்கு வந்து வருஷம் 6000 ரூபா கொடுத்துருந்தது. இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வந்து நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்துட்டுருக்கு. இதுக்கான ஈர்ப்பு பார்த்து தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னியமான எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க வீடு கட்டி கொடுக்குறாங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகிருக்கு, மோடிஜி எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது. மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க, ஆமாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து மோடிஜினால் இங்கே அமோக வளர்ச்சி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். எல்லாருமே தொண்டர்கள் எல்லாருமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்தந்த பொறுப்பாளர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, மண்டல் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ டுகெதர் விஷயம் தான். ஹீ இஸ் அ ஹெட், டுகெதர் ஹீ இஸ்
ஹீ இஸ் ஸ்ட்ராங்.